ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி பில் தமிழ். நான் தான் உங்க ராகுல் பேசிட்டுருக்கேன். இன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த பிக்பாஸ் ஷோவில் நம்ம அனிதாவின் எவிக்ஷன், அதுக்கப்புறமா சோம் மேலே சாட்டப்பட்டிருக்க ஒரு குற்றத்தை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே மக்களே, வெல்கம் பேக். நேற்று நடந்த எபிசோடில் நம்மளுடைய அன்பான, அழகான, அம்சமான, அறிவான, திறமையான அனிதா அவர்களை சோகத்தோடவும் சங்கடத்தோடவும் மன கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாகவே என்னாச்சு அப்படின்னா, நம்மளுடைய எல்லா வியூவர்ஸ்க்கும் அனிதா மேலே சம்மகாண்டாயிடுச்சு. சும்மா சும்மா நம்ம பாலாவையும் சிவானியும் பற்றி லிங்க் பண்ணி பேசுறது, சும்மா இருக்கிற ஆரியை சீண்டி விட்டு சும்மா சும்மா சண்டை போடுறது, எல்லாத்துக்கிட்டையும் சண்டைங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஆனால் அவனான கத்துறது, இவங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயன்ற மாதிரி, இவங்க பண்ணால் அது தப்பு இல்லை, மற்றவங்க எது பண்ணாலும் அது தப்பு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் பண்ணி எதுக்கு எடுத்தாலும் பைத்தியமானி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அனிதா. ஸோ வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைமில் நம்மளுடைய ஆல்ரெடி ஆப்வியஸாக எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம், புஷ்பா போஷனுக்கு அப்புறம் ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, அவங்க தான். ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயுமே இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் இவங்களை பார்க்க பார்க்க வந்துட்டு செம்ம காண்டாக ஆரம்பிச்சிச்சு. சர்க்காரில் ஒரு சின்ன சீன் மூலயமா செம்ம ஃபேமஸ் ஆகி, அப்புறமா நம்ம விஜய் டிவி யாரையுமே நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பிக்பாஸில் இறக்கி விட்டு இவங்களை இப்படி சந்திச்சிருக்க வச்சிட்டாங்க. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எவிக்ஷன் வந்து நடந்துச்சு. அனிதா வந்து வெளியே போயிட்டாங்க பிக்பாஸ் ஹவுஸை விட்டுட்டு. நிறையா பேர்த்துக்கு இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும், கொஞ்சம் பேர் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா விளாட்ற நிஷா, அர்ச்சனா, அனிதா இவங்களாத்தையும் வெளியே அனுப்பிட்டு ஒன்றுமே பண்ணாத ஆஜித், கேப்ரியலா, சிவானி இவங்கெல்லாம் உள்ளே வச்சு என்ன கிளிக்க போகிறாங்க, பிக்பாஸ் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது, இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை ஏன் எவிக் பண்ணிட்டாங்க அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. இனிமேல் பிக்பாஸ் வந்து சுவாரஸ்யமாகவே இருக்காதே, மட்டமாக போகும், போரடிக்க போகுது, நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, அனிதா வந்து எவிக்ட் ஆனது கரெக்டாக இல்லையா, அர்ச்சனா எவிக்ட் ஆனது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஷோவில் நம்ம கமல் பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோம், மிஸ்டர் சோம், த கிரேட் சோம், சைலன்ட் சோம் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபோனை கீழே வச்சு, அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃபோனை கீழே வச்சு இப்படியே ஸ்க்ரோல் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ இது வந்து என்ன அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பயங்கரமாக வைரலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சில பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வேட்டியில் கரண் இருந்துச்சு, அதனால தான் அதை தான் இப்படி இப்படி சுண்டி தட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு அது நம்புறமானே எனக்கு இல்லை. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ்க்கு இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வழக்கமாக ஒரு ஃபோனை இப்படி எடுத்து இந்த அப்படி ஸ்க்ரோல் இப்படி வச்சு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சில பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பிக்பாஸ் ஷோவில் ஒரு பவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த பவர் மூலிமா அவர் ஃபோன் யூஸ் பண்ணலான்ற ரைட்ஸ் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு முன்னாடி தனியாக இல்லாமல் சோஃபாவுக்கு முன்னாடி உட்காந்து கமலுக்கு முன்னாடி மறைச்சி வச்சு ஃபோனை யூஸ் பண்ணுறது என்ன பவர் அப்படின்றதும் நிறையா பேர் கேட்குறாங்க. ஸோ எனக்கு ஆப்வியஸ்லி இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபோனை மறைச்சி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம நான் காலேஜ்லாம் படிக்கும் போது, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, கிளாஸில் நடக்கும்போது மேம் அங்கே பார்த்துக்கிட்டாங்கன்னா, இப்படி தான் நாங்கள் வச்சு ஃபோன் நோண்டுவோம், கரெக்டாக எக்ஸாக்டாக இதே ஆக்ஷன் தான் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கேருந்து நல் ஃபோனு மட்டும்தான் தெரியல, மற்றபடி அந்த ஆக்ஷன் ஃபுல்லாமே ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமாக கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பார்த்த உடனே நிறையா பீப்புள் சொல்கிற ஒரு வச்ச ஒரு ரீசன், இந்த பிக்பாஸ் ஷோவே வந்துட்டு ஒரு ஃபேக் ஷோங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு தான் இருந்தோம், அதுக்கு வந்து இது ப்ரூஃப் அப்படின்ற மணிக்கே ஆகிடுச்சு இந்த வீடியோ. ஸோ அவங்க சொல்கிற மணிக்கே இது ஃபேக் ஒரு ஷோவாக இருக்குமா, ஸ்கிரிப்டட் ஷோவா, சும்மா அந்த 100 நாள்லாம் யாருமே உள்ளே போக வெளியே போவோம், எல்லாருமே உள்ளே ஃபோன் வச்சு தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய விஷயம் நமக்கு காட்டப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிற க்வெஸ்சன்ஸ், நிறைய வகையர் வைக்கிற அந்த முன் வைக்கிற அந்த விஷயங்களுக்கு வந்து இது ஒரு சாட்சியாக அமைஞ்சிருச்சா அப்படின்றது வந்து
நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சோம் வந்து உண்மையிலேயே ஃபோனாக யூஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அனிதா வெளியானதுக்கப்புறம் பிக்பாஸ்னுடைய அந்த டிஆர்பி குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக இவங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த மாதிரிக்கு பண்ண வச்சாங்களா அப்படின்றதையும் எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று நடந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்து இதுதான், அதை உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அடுத்து பிக்பாஸ் உள்ள யார் எவிக்ட் ஆவா அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் ஸோ ஆஜித் தான் போவாரா இருக்கும், ஹூ நோஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே மக்களே, இஸ் ராவல் ஃப்ரம் திபிஎல் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை, சி யூ, டேக் கேர்.